அன்பான அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அவையின் நாத்திச்சூடி வரிசையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலான சமுதாய அக்கறையுடன் கூடிய கருத்துக்களை உங்கள் முன் பகிர்கிறேன் பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையேல் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய சிந்தனை எண்ணெழுத்து இகழேல் எண்ணெழுத்து இகழேல் என்றால் பொருளும் அருளும் கற்பதை அலட்சியப்படுத்தாதே என்று பொருள் என்பது கணித மொழி கணிதம் கற்பது அறிவை வளர்க்கும் கணித அறிவு பொருள் ஈட்டல் பெருக்குதல் காத்தல் மற்றும் வரவு செலவை நிதானித்தல் எனவும் புரிந்து கொள்ளலாம் எழுத்து என்பது இலக்கியம் இலக்கியத்தை கற்பது பண்பாட்டை வளர்க்கும் ஒரு மனிதனை உயர்வடைய செய்வது நல்ல சிந்தனைகளே குற்றமற்ற நீதி போதிக்கும் இலக்கியங்களே மனித மனதை பண்படுத்துகின்றது மனித மாண்பை செடுமையாக்குகின்றது வாழ்வின் பொருளை கற்றுத் தருகின்றது ஆக இவை உயிருக்கு இரண்டு கண்கள் போன்றது இவ்விரு துகைகளையும் அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும் என்பதே இவ்வாக்கியத்தின் பொருள் இதனையே வள்ளுவரும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு என்கிறார் கல்வியே உலகில் குறைவற்ற மேலான செல்வம் தேடல் நிறைந்த கல்வி சிந்தனையை தெளிவிக்கும் ஞானம் தீமையை விட்டு விலகும் புத்தியை கற்றுத்தரும் மன கண்களை திறக்கும் மனம் போனபடி போக விடாமல் மனதை நல்ல வழியில் செலுத்த வல்லது அறிவு நுட்பமான அறிவுடையவர் நாவடக்கம் காப்ப கற்றோர் தமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே யூகித்து அறிய முடியும் பகிர்ந்து அளிக்கும் பொழுது அறிவு விசாலமடைகிறது ஆற்றுப்படுகையின் மணல்வெளியில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல படிக்க படிக்க சிந்தனை கூர்மையாகும் நல்லறிவு நட்பண்புடையோர் செல்லுமிடமெங்கும் சிறப்படைவர் நீதியை கற்று உணர்ந்து கடைபிடிப்பவர் நன்மையும் புகழையும் அடைவர் கற்றது கையளவு இங்கே உங்களுக்கு நான் ஒரு சிறிய கதையை கூறுகிறேன் பதுமன் என்பவன் கிணற்றிலிருந்து கொண்டிருந்தான் சிறிய வாளியில் முகர்ந்த தண்ணீரை அங்கிருந்த குடங்களில் ஊட்டிக் கொண்டிருந்தான் குடத்திற்கு இரண்டு ரூபாய் என்று ஊ மக்கள் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு ஊதியமாய் அவனுக்கு கொடுப்பார்கள் இப்படி கடினமாக தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு பெற்றோ படிக்கச் சொன்ன பொழுது கேட்காமல் விளையாடிக்கொண்டே இருந்து விட்டான் இப்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு கூலி வேலைகள் செய்து வாழ்க்கை ஓட்டி கொண்டிருந்தான் பதுமனை நம்பி ஒரு மனைவி ஒரு மகன் மகன் இளவரசு இரண்டாவது படித்து கொண்டிருந்தான் அன்று அவன் தண்ணீர் எடுக்க சென்ற பொழுது இளவரசுவும் பள்ளி விடுமுறை என்பதால் உடன் சென்றான் தந்தை நீர் நிறைப்பதை பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஒரு ஆள் இந்தா பதினொன்று ரூபாய் என்று கொடுத்ததை கேட்டான் உடனே இளவரசு குடத்திற்கு ரெண்டு ரூபாயாக ஏழு குடத்திற்கு மொத்தம் பதினான்கு ரூபாய் என்று சொன்னான் அந்த ஆளும் சினத்துடன் கொடுத்தான் இது போலவே அன்று பலரிடம் நிகழ்ந்ததால் தனக்கு எண்ணும் கணக்கும் தெரியாததால் மக்கள் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருந்ததை உணர்ந்து வருந்தினான் மகனை கட்டி கொண்ட பதுமன் எனக்கும் உனக்கு தெரிந்த எழுத்தையும் எண்ணையும் சொல்லிக் கொடுப்பா என்று சொன்னான் இதற்குத்தான் எண்ணெழுத்து இகழேல் என்று அவ்வை ஆத்திச்சூடியில் சொன்னார் போலும் அதனால் குழந்தைகளே என்னையும் எழுத்தையும் தேவையில்லை என்று இகழாமல் நன்றாக படியுங்கள் வாழ்வில் முன்னேறுங்கள் எண்ணெழுத்தின் அருமையை இருண்ட வீடு என்னும் காவியத்தின் மூலம் அழகாய் விளக்குகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அதிலிருந்து ஒரு சிறிய கீற்று அந்த வேளையில் அருமை தலைவி கள்ளனா என்று வெள்ளையாய் கேட்டாள் கள்ளன் கேட்டு கதவர் பதுங்கினான் கை கண்டு நடுங்கினான் என்னை சுடாதீர் என்று கூறி பணத்தை கொடுத்து பயணப்படவும் பண்ணினான் முடிவு பையன் அப்போது நிலைமை யாவும் நேரில் அறிந்தும் பொய் துப்பாக்கியை மெய்த் என்று நினைக்கும் தன் அருந்தந்தை மடையன் என்றெண்ணி இருந்தான் எடுத்ததை வைத்து பிடியடா ஓட்டம் சுடுவேன் பாரடா சுடுவேன் என்று கை காட்டினார் தலைவர் அது கேட்டு பெரியவன் அப்பா அப்பா பொய் பொய்த்துப்பாக்கி தக்கை வெடிப்பதுதானே என்றான் திருடனுக்கு அச்சம் தீர்ந்து போயிற்று மெதுவாய் நடந்து வெளியூர் செல்கையில் இதுவா தெருவுக்கு ஏற்ற வழி என்று திருடன் கேட்டுச் சென்று மறைந்தான் திருடன் கையோடு செல்வமும் மறைந்தது தலைவியும் பையனும் தலைவர் தாமும் குலை நடுக்கத்தால் கூவாதிருந்தனர் திருடன் அந்த தெருவை விட்டு அகன்றதை ஐயமின்றி அறிந்த பின்னர் தலைவர் அல்லறத் தலைப்பட்டார் அடே கொலைஞனே எனக்கு குழந்தையாய் வந்தாய் கை துப்பாக்கியால் கள்ளன் நடுங்கினான் பொய்த் துப்பாக்கி பொய்த் துப்பாக்கி என்றாய் செண்டான் பொருளையும் தூக்கி என்று கூறி எதிரில் இருந்த சந்தனக்கல்லை சரேலனை எடுத்து படுத்திருந்த பையனை நோக்கி எறிந்தார் பசியும் எரிபோல் சினமும் மடமையும் ஒன்றாய் மண்டிக்கிடந்த தலைவன் எறிந்த சந்தனக்கல்லோ குறி தவறி போய் கொண்ட பெண்டாட்டி மார்பினில் விழுந்தது மங்கை ஆ என்று கதறினால் அகுதவள் கடைசி கூச்சல் குறிதவராமல் எறிந்த முக்காலி பெரியவன் தலைமேல் சரியாய் விழுந்தது தலைவர் பின்னும் தாம்பிட்டறிந்த விறகின் கட்டை வீணே ஏனெனில் முன்பே பெரியவன் முடிவை அடைந்தான் அறிவிலார் நெஞ்சு போல் அங்குள்ள விளக்கும் எண்ணெய் சிறிதும் இல்லாதவிந்தது எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடென்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க அறிவே கல்வியாம் அகைவிலா குடும்பம் நெறிகாணாது நின்றபடி வீழும் சொத்தலாம் விற்றும் கற்ற கல்வியாம் வித்தால் விளைவன் மேன்மை இன்பம் செல்வம் கடல் போல் சேரினும் என்ன பயன் கல்வியில்லான் கண்ணிலான் என்க இடிக்குற சிங்கநேர் இறையே எனினும் படிப்பிலா காலை நொடிப்பிலே வீழ்வான் கல்லான் வலியிலான் கண்ணிலான் அவன்பால் எல்லா நோயும் எப்போதும் உண்டு கற்க எவரும் எக்குறை நேரனும் நிற்காது எனினும் இருவிழியிலாரும் படித்தால் அவர்க்கு பல்விழிகள் வரும் ஊமையும் கற்க ஊமை நிலை போம் ஆமை போலடங்கும் அவனும் கற்க அறத்தை காக்கும் மரத்தனம் தோன்றும் கையும் காலும் இல்லான் கற்க உயும் நெறையை உணர்ந்து மேம்படுவான் மூலம் தெளிவாய் விளங்குகிறது சரி கல்வி கற்க என் ஏழ்மை காரணம் என்னால் இயலவில்லை அதனால் என் வாழ்க்கை இருண்ட வீடு போல் ஆகிவிடுமோ என்னும் சந்தேகம் பலருக்கு வரலாம் என்னையும் எழுத்தையும் முறையாக கற்க இயலவில்லையாயினும்

என்றும் இலக்கியம் போன்ற துறைகளில் அதிகம் நல்ல வாய்ப்பு இல்லை என்றும் எண்ணுகின்றனர் அலட்சியப்படுத்தி ஒதுக்க கூடாது எந்த துறையிலும் நாம் எந்த துறையை எடுத்து கற்கிறோமோ அந்த துறையில் நாம் மிகச் சிறந்தவர்களாக வர வேண்டும் அதற்கான ஆயத்தம் நம்மிடம் இருக்க வேண்டும் எனக்கு படிப்பு வரவில்லை நான் சரியாக படிக்கவில்லை என்னால் இந்த கணிதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் ஆங்கிலத்தில் புலமை பெற முடியவில்லை என்றெல்லாம் ஏங்கி தவிக்கும் மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சித்திரம் வரைவதில் திறமை இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு துறையில் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார் அந்த அறிவை அவர்கள் வளர்த்து வேண்டும் என்பது எனது ஆவா அதுபோல இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அப்படியே நம்பாமல் நாம் ஆராய்ந்து கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் ஆராய்ந்து எடுத்ததே மெய் என்னும் ஆராய்வு அறிவைப் பயன்படுத்தி நாம் நம் அன்றாட வாழ்வில் நிகழ்வும் நிகழ்வுகள் இதனால் தான் வந்ததுவா இதன் விளைவு இதுதானா என்று ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவோம் இதைத்தான் அன்றே அவையார் என்னெழுத்து இகழேல் என்று கூறிச்சென்றார் என்று நான் நினைக்கிறேன் இத்தனை கூற உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன்